கிரியேட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து கன்சூமர் அதாவது நுகர்வோருடைய உரிமைகளையும் அவர்களுக்கு பாதுகாப்பான உணவு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு காரணமாக இந்த கிரியேட் நிறுவனம் நமது நெல்லை காப்போம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது. இந்த பிரச்சாரமானது 3-5 மாநிலங்களில் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஒரிசா, மேற்கு வங்காளம் 5 மாநிலங்களில் செயல்படுத்துகிறார்கள். இந்த நமது நெல்லை காப்போம் பிரச்சாரத்தினுடைய முக்கிய நோக்கம் நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற பாரம்பரிய நெற்களை, நெல் ரகங்களை கண்டுபிடித்து அதை மக்களிடையே பரப்ப வேண்டும் என்ற ஒரு முக்கிய குறிக்கோள். பாரம்பரிய நெல் ரகம் என்பது நம்முடைய உழவர்களுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் அதிகமான ஒரு வருமானத்தை பெறக்கூடிய நெல். நம்முடைய முன்னோர்கள் 1000 வருடத்திற்கு முன்பு பயன்படுத்திய நெல். ஆனால் தற்போது அந்த ரகங்கள் எல்லாம் வடிந்துவிட்டன. உயர் ரக இல்லை ஹைப்ரிட் என்று சொல்லக்கூடிய உயர் ரக விளைச்சல் ரகங்கள் மட்டுமே தற்போது இருக்கின்றது. இவைகள் உழவர்களுக்கு அதிகமான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதல்ல. எனவே இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை மீண்டும் உழவர்களை கொண்டு வர வேண்டும். இந்த பாரம்பரிய நெல் ரகங்களில் ஒவ்வொரு ரகத்திலும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு ரகமும் வறட்சி, வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சீற்றங்களை தாங்கி வளரக்கூடிய ஒவ்வொரு திறன் இந்த நெல் ரகங்களில் இருக்கின்றது. எனவே தான் இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை நாம் மீண்டும் உற்பத்தி செய்து உழவர்களிடையே கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்பட்டு வருகிறது இந்த நமது நெல்லை காப்போம் பிரச்சாரம். இப்போது இங்கே ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த பயோடைவர்சிட்டி எக்ஸிபிஷனில் இந்த நெல் ரகங்களை பற்றி இந்திய அளவில் இருக்கக்கூடிய உழவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்ம தமிழ்நாட்டிலுடைய 63 பாரம்பரிய நெல் ரகங்களை இங்கே பார்வைக்காக வைத்திருக்கிறோம். பார்வையாளர் ஒவ்வொரு இடத்திலும் அந்த நெல் ரகங்களை பற்றிய குணாதிசயங்களை பற்றியும் அதில் உள்ள மருத்துவ குணங்களை பற்றியும் நாங்கள் விளக்கிக் கொண்டிருக்கிறோம். நான் ஊர் என்ன கன்னியாகுமரி, நான் இந்த ஆர்கனைசேஷன்ல படிச்சுட்டு இருக்கேன். இப்போ அப்ப நான் ஒரு மேனேஜர் டெஸ்க் அங்க தான் இருக்கேன். பாவலா தான் கிளம்புறோம். அப்படியே பீச் ரோட் கிளம்புறோம். பாவலர் தான் இருக்கு.